ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சத்தியபாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சமீபத்தில் ஸோ ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் தான் இருக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் கேரளா ஸ்டோரி, சரிங்களா? இப்போ அந்த படத்துக்கு மேலே வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து பேசப்படுறது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டைரக்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட திரைக்கதை, சரிங்களா, அந்த கதை, அந்த கதை, அந்த படத்தில் அப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா உள்ள பெண்கள், இந்துத்துவ பெண்கள் அண்ட் கிறிஸ்துவ பெண்கள், இவங்களை வந்து மையப்படுத்தி இவங்களை இஸ்லாம் சமயத்தில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தில் வந்து உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த கேரளா டிஸ்ட்ரிக்டில் வந்து கடும் எதிர்ப்பு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான். கேரளா பெண்கள் வந்து குறிப்பாக ஹிந்து கிறிஸ்டின் பெண்கள் வந்து முஸ்லீமாக மாற்றப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து உட்படுத்தப்படுறாங்க. இது வந்து விரும்பலை, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லை. ஸோ பொய்யான ஒரு விஷயத்தை வந்து படம் எடுத்ததாக ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு, சரிங்களா? இந்த படத்தோட டைரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதிப்டோ சென், சரிங்களா? இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து இன்னும் படம் ரெண்டு படம் எடுத்துக்காரு, அந்த ரெண்டு படமும் ஓடலை, இதுவும் படம் ஓடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான தியேட்டர்ஸ் வந்து யாருமே வாங்கலை. அல்லது மட்டும் இல்லை, இது பிரச்சனை வரும் தெரியும், சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. வாங்கினாலும் இந்த படத்தை வந்து யாருமே பார்க்கலை. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்துங்க. இப்போது ஒரு ஃபேக்கான விஷயத்தை வந்து ஒரு படமாக எடுத்து அதை ஓட்டினா கண்டிப்பாக படம் ஓடாது, சரிங்களா? ஆனால் ஸோ மசாலா படம்னாலும் ஓகே ஓடும், பட் ஆனால் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் எடுத்து ஒரு கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அந்த படத்தில் ஒரு பேரே போட்டிருக்காங்க, கேரளா ஸ்டோரியும் போட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ சமீபத்தில் ராமாச்சம் ரோமாச்சம் படம் வந்துச்சு, அது வந்து ஹாரர் அண்டு த்ரில்லர் மூவி தான், சரிங்களா? சூப்பராக இருந்துச்சு படம். ஆனால் இந்த கேரளா ஸ்டோரி படம் வந்து படம் பேருக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாத படம், சரிங்களா? அதனால தான் அங்குள்ள மக்கள் எதிர்க்காங்க. இந்த படத்தை வந்து யாருமே பார்க்கலன்னு சொல்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டைரக்டருக்கும் அண்டு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் லிங்க் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எடுக்க உதவி பண்ணது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரில. ஸோ இதை உண்மை, சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண வரேன். டாடா வேஸ்வன், சியர்ஸ், பாய்.